हाय फ्रेंड्स, இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப டிஃபரண்டான மசாலா சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன், 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன், காரத்துக்கு ஏத்த மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சீரக தூள், 1/2 ஸ்பூன் மல்லி தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, பாதி எலுமிச்சைப்பழத்தோட சாறு, கொஞ்சமா மல்லி இலையை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ பார்த்து இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது காயாமல் இருக்க மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி இது ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலை, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம மாவு பிசைஞ்சு அரை மணி நேரம் ஆகிட்டு நல்லா சாஃப்டாக உருட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்னதாக ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிறேன். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை வச்சுட்டு இதை ரொம்ப நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெல்லிசாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் நல்லா மெல்லிசாக விரிச்சிட்டேன். இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மேலே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியிலேருந்து நடுவுலேருந்து கீழே வரைக்கும் சின்னதாக ஒரு கோடு இழுத்து நான் இதை முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில்னாலும் மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மேலே கீழே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுட்டு இதையும் நம்ம மசாலா வெளியே வராமல் பொறுமையாக தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்களால் சப்பாத்தியை எந்த அளவுக்கு விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக விரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நான் அடுப்பில் ஒரு தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். கல் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி அதில் சேர்த்து ரெண்டு பக்கமும் நெய் இல்லைன்னா எண்ணெயை லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. அது ரெண்டு பக்கமும் பொறுமையாக திருப்பிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிட்டு ரெண்டு பக்கமும் வெந்து இது சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஏவி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.